நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோவில் மதுரை ஆவி நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவு பற்றிய முழுமையான தகவலை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பினுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு எந்த விதமான எக்ஸாமும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நேர்முக தேர்வு அடிப்படையில், அதாவது இன்டர்வியூ அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதற்கான சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா 23,500 ப்ளஸ் அதற்கான படிகள் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய இந்த வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அது ஒரு டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வேலைவாய்ப்பு வீடியோ போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் மதுரை, இதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு. வாக் இன் இன்டர்வியூ நம்ம ஏற்கனவே சொன்னது போல், இதற்கான பதவியினுடைய பெயர் நேம் ஆஃப் த போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெட்டினரி கன்சல்டன்ட் டு ஒர்க் டெம்பரவரி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அண்டர் என்ஏடிபி ஸ்கீம் இன் மதுரை அண்ட் தேனி டிஸ்ட்ரிக்ஸ். அதாவது இந்த வெட்டினரி கன்சல்டன்ட்ற பதவி வந்துட்டு என்ஏடிபி அப்படின்ற ஸ்கீம் கண்டல நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இது வந்துட்டு டெம்பரவரி போஸ்ட் தான் இருந்தாலும் கூட, இந்த ஸ்கீம் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை தற்சமயத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சு நீங்கள் இதில் பணியாற்ற முடியும். சரி, இதற்கான சேலரியுமே வந்துட்டு ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு. 23,500 பர் மந்த் அப்படின்றது உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ். ஸோ அலவன்சஸ் ஓட சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு சேலரி மேக்ஸிமம் வந்துட்டு 34,500 நீங்கள் பர் மந்த் உங்களால் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அப் டு த ஸ்கீம் பீரியட். ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அட் ப்ரெசென்ட் 3. ஓகேங்களா? தற்சமயத்துக்கு 3 சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அதனால தான் அட் ப்ரெசென்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அல்லது ஈக்குவலன் டிகிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கலாம் அண்ட் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் நீங்கள் பதிவு செஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு குறைவாக இருக்கணும். 30 ஜூன் 2019 அன்றைய தேதிப்படி பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு குறைவாக உள்ளவங்க விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். ஸோ வேறு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, மஸ்ட் பொசஸ் கார் ஆர் டூ வீலர். டூ வீலர் நீங்கள் வச்சுருந்தா அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். கார் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, கார் அல்லது டூ வீலர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டூ வீலர் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் தான். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு அட்டன் வாக் இன் இன்டர்வியூ ஆன் 19/7/2019 9 AM. அதாவது நீங்கள் தகுதியில் விண்ணப்பதாரில் இங்கே இருந்தீங்க அப்படின்னா, 10 ஜூலை 19 காலையில் 9 மணிக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய அதாவது அவங்களுடைய மெயின் கேம்பஸ் ஆஃபீஸினுடைய மெயின் கேம்பஸில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்ற முகவரியும் உங்களுக்கு தெளிவாகவே நீங்கள் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்டிசி அதாவது ஜென்ரல் மேனேஜர் எம்டிசிஎம்பியு அதாவது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் இந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களா, மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் சொல்லக்கூடிய இந்த முகவரியில் மதுரை 20. சரிங்களா? இந்த முகவரிக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு அதாவது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பியோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதனுடைய ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ அதற்கான அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் நேரடியாக அந்த சொன்ன முகவரியில் போய் வாங்கினா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆவினுடைய வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 9489619001 அல்லது 9004 வரைக்குமான இந்த 4 எண்களை நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது தவிர மற்ற தகவல் முழுமையான தகவல் என்னன்றதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அட்லி அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் வெட்டினரி ப்ராக்டிஸ், அதாவது நீங்கள் தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளூயன்சி இன் ஸ்பீக்கிங் ரைட்டிங் இன் தமிழ் ப்ரிஃபரபிள், தமிழில் வந்துட்டு நீங்கள் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் விண்ணப்பி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது ஒரு கொஞ்சம் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு வந்துட்டு டூ வீலர் இருக்கணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புற மந்த் நீங்கள் 1,500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக வந்துட்டு இதற்கான அதாவது பயணப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ட்ராவல் பண்ணுற 1,500 கிலோமீட்டருக்கு பர் கிலோமீட்டர் 4 ரூபீஸ் வேதம். அதாவது 1,500 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வந்து தனியாக அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, சம்பளம் போக கொடுக்குறாங்க. அது தவிர நீங்கள் ப்ளஸ் அலவன்சஸ் படிகள்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 23,500 பர் மந்த்ன்றது ஃபிக்ஸடு. அது தவிர உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 4 ரூபாய் வீதம் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் மாதிரி அலவன்சஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 34,000-35,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாவது டெம்பரரியாக தற்போதைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஜாபில் போகணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த ஜாபை போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கான அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மற்றும் அதற்கான ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நேரடியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதற்கான உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய PDF லிங்க் வேணும் நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஒரு முறை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில்அப் பண்ணி மறக்காமல் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள்.
ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தற்சமயமாக நீங்கள் என்ன ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா, இதை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. தகுதி உள்ளவங்க இந்த இன்டர்வியூ அட்டன்றதுனால ஒன்றும் தவறில்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. அதுபோல் அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.